السلام عليكم. يا بير سيد ستك علمي إسلام لا يرد كوند تولى عمل يرد كوند نوم بيكا عمل يرد كوند قربة الله جتاة قربة هذا إسلام إسلام يرد كيلمي كونج ميرو சில பேர் இருக்கிறார்கள் இஸ்லாத்துல இருந்து கொண்டு தொழுவ மாட்டாங்க நோம்பும் வைக்க மாட்டாங்க காசு இருக்கும்ல ஹஜ் பண்ண வந்தோன்னு குர்பானி பண்ணி பரக்கத்தை கொடுப்பாங்க என்ன நாலு பேருக்கு நம்ம பணத்தை காட்டுறதுக்காக கொடுப்பாங்க தான தர்மங்கள்லாம் செய்வாங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா தொழுவில் நோம்பு வைக்கல அப்புறம் என்ன நீ குர்பானி கொடுத்த ஏத்துக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறாங்க இது நமக்கு அப்படி தெரிஞ்சாலும் அந்த கேள்வி கேட்கிற சகோதரருக்கு வந்து இது வந்து இப்படி ஏத்துக்கொள்ளப்படாது என்றவருக்கு தோன்றினாலும் மார்க்கத்தில் அப்படி சொல்லல மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தனித்தனியாக மார்க்கம் பார்க்கும் ஈமானை தவிர ஈமான்ங்கிறது இல்லாம எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட ஏத்துக்கப்படாது ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது ஈமான் இருக்கணும் அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கணும் அது இல்லாம தொழுகணும் எதுவும் ஏத்துக்கொள்ளப்படாது ஈமான் மட்டும்தான் இன்னொன்றோட தொடர்போடு இருந்தாக வேண்டும் பத்து பைசா தர்மம் கொடுத்தாலும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை நம்பி மறுமைக்காக கொடுத்தா தான் நன்மை கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் ஈமான் மஸ்ட் இருந்தாக வேண்டும் இதை தவிர ஒரு வணக்கத்துக்கு இன்னொரு வணக்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை ஒருத்தர் தர்மம் செய்யறாரா அதுக்குரிய நன்மை எல்லாம் நிச்சயமா கொடுப்பான் ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரா அதுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானா என்ன செய்வான் கண்டிப்பா கொடுப்பான் ஹைரங்கிறான் அணு அளவுக்கு ஒருத்தர் நன்மை செய்தால் அதையும் அவர் அடைந்து கொள்வார் அப்ப என்ன அர்த்தம் நிறைய செய்யாம ஒன்னே ஒண்ணுதான் செய்யறான் வாழ்க்கையிலேயே அது அவனுக்கு கிடைக்கும்ங்கிறான்ல அமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் அணு அளவுக்கு ஒருத்தன் நன்மை செய்வானையானால் எறா அதை பார்ப்பான் அதை கண்டுகொள்வான் அது கிடைக்கப்பெறும் அமையாமல் மிஸ்கால வெர்ரத்தின் சர்ரன் அணு அளவுக்கு சர்ரு செய்வானையானால் தீமை செய்வானையானால் அதை இறகு அதை அவன் காண்பான் அப்படின்னு குரான் சொல்லுகிறது தாய் யுகலமுன பத்தியிலா ஒரு திரி அளவுக்கு கூட நீங்கள் அணிதலைக்கப்பட மாட்டீர்கள் என்றெல்லாம் குரான்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதனால ஒருத்தன் தொழுவில நோம்பு வைக்கிற பத்து பைசா தர்மம் செய்யறான் அந்த பத்து பைசா தர்மத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அதுக்குரிய கூடிய இல்லைன்னு ஆக்க மாட்டான் ஆனா ஒன்னு இருக்குது என்ன இருக்குது தொழுவாம இருந்தான்ல அதுக்கு மிதிக்க வேண்டியது எல்லாம் மிதிச்சு மட்டும் கொடுப்பான் பத்து காசுக்கு நன்மையை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் நீ தொழுவலை இல்ல இந்த வாங்கிக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்தாயிரம் வருஷம் நரகத்துல போட்டு வறுத்து எடுத்து விட்டு இந்த பத்து ரூபாய்க்கு தர்மம் செஞ்சீங்கள இந்த நன்மை நல்லா கொடுப்பான் இது தேவையா தொழுவாம இருந்தால் அதுக்கு கிடைக்கிற தண்டனை நிச்சயமா கிடைக்கும் நோம்பு வைக்காம இருந்தா அதுக்குரிய தண்டனை நிச்சயமா கிடைக்கும் இந்த தர்மம் உன்னை சொர்க்கத்துல சேர்க்கறதுக்கு பத்தாது நல்லா விளங்கிடணும் தொழுகை இல்லாம நோம்பு இல்லாம நீ வேற வேற காரியங்கள் செய்தால் அதை ஏண்டா செய்யலன்னு ஒரு உதவி கிடைக்கும்ல அதுல நீ தப்பிச்சுக்கலாமே தவிர அதுவே உன்னை சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு போதுமானா போதாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நீங்க எதுக்காக தர்மம் செய்யறீங்க சொர்க்கத்துக்கு தானே செய்யறீங்க எதுக்கு ஹஜ்ஜுக்கு போனீங்க சொர்க்கத்துக்காக தானே எதுக்கு சதகா பண்றீங்க ஜகாத் பண்றீங்க சொர்க்கத்துக்கு போறது தானே அதுதான் உங்க நோக்கமா இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் தொழுக நோம்புல கவனம் செலுத்தினாத்தான் தேர முடியும் இல்லைன்னா நீங்கள் தர்மம் செஞ்ச நன்மை ஒரு பக்கம் கிடைக்கி அது நூறு ரூபாயா இருக்கும் நீங்கள் தொழுகை விட்டதற்கு தண்டனை கிடைக்கி அது ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கு எது சரினு யோசிச்சுக்கிறீங்க அதனால இந்த நன்மை வந்து அந்த தப்பை ஈடுகட்டுற அளவுக்கு நிக்காது செய்த நன்மைக்கு கூலி கிடைக்கும் செய்ய தவறிய கடமைக்கு தண்டனையும் கிடைக்கும் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால அந்த சகோதரர்கள் குர்பானி கொடுக்கிற நிப்பாட்டுறவன கொடுங்க ஆனா நீங்க எது கொடுக்குறீங்க சொர்க்கத்துக்கு போறது தானே அதுக்கு பத்தாது பேசாம தொழுகையை ஆரம்பிச்சு விட்டுருங்க பேசாம நோம்பே ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என் பேர் ஆசியா பானு சித்தகேம்ல இருந்து லோஹருக்கு சுன்னத் தொழுவுமே நாலு வகைத்து தொழுலாமா இல்ல ரெண்டு ரெண்டு தனித்தனியா தொழுவணுமா லோஹருடைய சுன்னத்து வந்து ரெண்டு ரெண்டா தொழுவலாமா நாளையும் சேர்த்து தொழுவலாமா ஒரே மாதிரியா தொழுதிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு பகலிலையும் விரைவிலையும் தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ரெண்டு ரெண்டு ரக்காத்தாகத்தான் தொழ வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது இரவு தொழுகை ரெண்டுங்கிற ஹதீஸ் சரியானதா இருக்கிறது பகல் தொழுகை ரெண்டுங்கிற கூறக்கூடிய ஹதீஸ் இருக்க சரியானது இல்ல இது அடிப்படையை வைத்துக் கொண்டு ரெண்டு ரெண்டா தான் தொழணும்னு சொல்றாங்க மார்க்கத்தில் அப்படி இல்ல நாலு ரக்கா தொழுதார்கள் பொதுவா வறுமையானால் நாளையும் சேர்த்தும் நீங்கள் நாலு ரக்கா தொழுது கொள்ளலாம் ரெண்டு ரெண்டாக தொழுதாலும் மார்க்கத்தில் தப்பு கிடையாது லொகர் மாதிரி கடமையான தொழுகைகளுக்கு
உன்னாவே சேர்த்து தொழுதாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருது. இந்த சுண்ணத்துகளை எப்படி ரெண்டு ரெண்டா பிரிச்சு தொழுதாங்களா, நாளை சேர்த்து தொழுதாங்களா என்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் தெளிவா கிடைக்கல. கிடைக்கல என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிவு செஞ்சுக்கிற வேண்டியதுதான். எதுக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறதோ அதுக்கு வந்து நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. எதுக்கு கிடைக்கலையோ நாலரை காய் தொழுவணும், ரெண்டு ரெண்டா கூட தொழுவுங்க, ஒன்னா கூட நாளை தொழுதுட்டு போங்க. நாளுங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு தொழுகை தான். அது மாதிரி ஒரு மாடல் இருக்கிற லொஹர் மாதிரியான நாலரை காய் தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு, ஃபஜ்ர் மாதிரி ரெண்டரை காய் தொழுகையிலும் மார்க்கத்தில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளையே இரண்டு இரண்டாகத்தான் பிரித்து தொழுவார்கள் என்று ஆதாரம் கிடைத்தால் அப்ப ரெண்டாவது தொழுவணும். ஒண்ணும் இல்லாம ஒரு விஷயம் சொல்லப்பட்டு நம்ம பக்கத்தில் இந்த சாய்ஸ் விடப்படுமையானால் அவங்க அவங்க சாய்ஸ்ல நம்மளும் விட்டுட்டு போயிடணும். அல்லாஹ் ஒரு ரசூலும் மக்கள்கிட்ட எதை விட்டுட்டு போயிட்டார்களோ அதை இப்படித்தான் செய்யணும்னு நான் நுழைஞ்சுக்கிட்டு இடையில நுழைஞ்சுக்கிட்டு ஒரு நெறிய உண்டாக கூடாது. அதனால எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.